நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 436வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறதும், நான் போய் தரிசனம் பார்த்த ஒரு கோவிலை பற்றின விவரம்தான். இந்த கோவிலுக்கு நான் போன சந்தர்ப்பம் வந்து, இதே ஊரில் இன்னும் ரெண்டு சிவாலயங்களும் இருக்குது. அந்த சிவாலயங்களில் எந்த சிவாலயம் தெரியாமல் தான் இந்த கோவிலுக்கு முதல்ல போனது. போனபோது அங்கே நான் வந்து ஒரு நவீன கண்ணப்ப நாயனார் மாதிரி தான் ஒருத்தரை பார்த்தேன். என்னடா நவீன கண்ணப்ப நாயனார் சொல்கிறேன்னு நினைக்கிறேன்ல, அதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா, கண்ணப்ப நாயனாருங்கிறவர் வந்து சிவனுக்கு தான் சாப்பிட்டு அந்த மாமிசத்தை கொடுத்து சுவாமிக்கு, அது மாமிசத்தை கொடுக்கக்கூடாதுன்னு கூட தெரியாமல் அவர் ஒரு வேடனவர் நாயனாராக போகிறார். அப்புறம் தனக்கு கண்லேருந்து தண்ணி, சிவனோட கண்லேருந்து தண்ணி வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிவலிங்கத்து மேலே தன்னோட காலை வச்சுன்ட்டு தன்னோட கண்ணை எடுத்து அதில் வச்சிடுறார். அடுத்த கண்லேருந்தும் ரத்தம் வருதுன்னு ஒன்று, தண்ணி இல்லை சாரி, ரத்தம் வருதுன்னு ஒன்று அந்த கண் இருக்கிற அடையாளம் தெரியணுன்ட்டு தன்னோட காலால் அடையாளம் வச்சுட்டு அடுத்த கண்ணையும் பிச்சு கொடுக்க போனவர் தான். அந்த அளவுக்கு சிவன் மேலே பக்தி இருக்கிறவர் தான் அந்த கண்ணப்ப நாயனாருங்கிற அந்த வேடர். அந்த மாதிரி இந்த இவர் வந்து ஒரு கோவிலில் ஒரு வயசானவர் ஒருத்தரை பார்த்தேன். கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர் தான் அங்கே இருந்தார். வாசலில் பூ மாலையெல்லாம் கட்டி நிறையா மாலைகள், கீழெல்லாம் அந்த மாலை கட்டினதுக்கு உண்டான நார், அந்த உதிரி பூக்கள், விழுந்த பூக்கள், இலை, கத்திரிக்கோள், அப்படி ஒரே குப்பையாக கிடந்தது. பக்கத்துலேயே அவர் குடித்த அந்த டீ குடிக்கிற சொம்பு, தண்ணி சொம்பு, டீ கப்பு, எல்லாம் டம்ளர் எல்லாம் உருண்டு கரண்டு ஒரே குப்பையும் குளமுமாக கிடந்தது. அப்போ அவரை பார்த்து, ஐயா இது என்ன கோவில் ஒரே குப்பையாக இருக்கே ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு, இது எங்களோட பரம்பரை கோவில், இதில் நாங்கள் எப்படி வேணாலும் வச்சுப்போம், வந்து தரிசனம் பார்த்துட்டு போகிறீங்கன்னா போங்க, எங்கிட்ட வந்து பேசாதீங்கன்ட்டு ரொம்ப கோபமாக பதில் பேசினார். என்னடா அது எப்படி சுவாமி கிட்ட அப்படி பண்ணுறோன்ட்டு அவருக்கு தெரியலையே. இந்த பூ கூட எனக்கு, இந்த பூ மாலையெல்லாம் கட்டின்னு இருந்தது வந்து வியாபாரத்துக்கா இல்லை அவர் சுவாமிக்கு கட்டி போடுறதுக்கோசரம் பண்ணிகிட்டு இருக்காரா அது கூட தெரியல. சரி பிரகாரம் சுற்றி வரலான்னு பார்த்தாக்க, அந்த சுற்றுற வழிக்கிட்ட பார்த்தோம்னாக்க நிறைய நெல் மூட்டையோ என்னமோ மூட்டை மூட்டை மூட்டையாக அடுக்கி இருந்தது. நம்மளால் தாண்டி போக முடியாத அளவுக்கு இடைஞ்சலாக இருந்தது. அதை தவிர சுவாமி மேலே போட்ட துணிகளா இல்லை இவரோட வேஷ்டிகளான்னு தெரியல, நிறையா வந்து அப்படியே குமிச்சு ஒரு அழுக்கு மூட்டை வண்ணானுக்கு துவைக்க போடுற மாதிரி நிறையா துணிகளோடு கடந்தது. அப்போது பிரதர்ஷனம் பண்ண முடியல. சரி பிரதர்ஷனம் பண்ண முடியல, சுவாமிக்கு தெரியும் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வெறுமை சுவாமியை ஒண்டி திருப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அந்த கிளம்பி அந்த ஊரில் இருந்த இன்னொரு எந்த கோவிலுக்கு நாங்கள் போகணுமோ அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோம். அப்போது இந்த ஊரை பற்றி என்னோடய முகநூலில் அறிமுகமான உடன்பிறவா சகோதரரான திரு கடம்பூர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போனேன் எப்படி இருந்ததுன்னு. அவர் வந்து, நான் அந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை தவிர இந்த கூகுளில் பார்த்தபோதும் அங்கே இருந்த தலபுராணம் இந்த கோவிலை பற்றின விவரங்களையும் தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த ஊர் என்ன ஊருன்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஊர் பேர் வலங்கைமான். இது வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர். இந்த வலங்கைமான்ங்கிற ஊருக்கு ரெண்டு விதமான சரித்திரத்தோடு சம்மந்தப்பட்ட விவரங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதாவது ராமர் சீதை காட்டுக்கு போகும்போது அந்த மாரீசன்கிற யானை, இது மாய இவன் வந்து மானாக மாறி பொன் கலரில் மானாக மாறி ஓடுறான் இல்லையா, அந்த மானை பார்த்து, அந்த பொன் மானை பார்த்து சீதா ஆசைப்படுறா. அந்த பொன் மானை துரத்தின்ட்டு ராமர் வரார். வரும்போது அந்த மான் வந்து இந்த பக்கம் வரும்போது
வலது பக்கமாக திரும்பி ஓடி போச்சான். அதனால் இது வலது பக்கமாக திரும்பி ஓடினபடியாக இந்த ஊருக்கு வலங்கை மான் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயமும் இந்த ஊர் பற்றினது பேர் வந்தது காரணம் வந்து இங்கே சிவனோட எல்லா கோவில்லையும் சிவனோட கையில் இடது கையில் தான் அந்த மான்ங்கிற அந்த ஆயுதம் இருக்கும். இந்த கோவிலில் வந்து வலது கையில் இருக்கிறபடியாக மான் இருக்கிறபடியாக வலது கை மான் வலங்கை மான் அப்படின்னு ஆச்சு அப்படின்னும் சொல்லப்பட்டது. இந்த வலங்கை மான்ங்கிற ஊரில் வந்து ரொம்ப பிரசித்தம் வந்து ஒரு மாரியம்மன் கோவில். அந்த மாரியம்மன் கோவிலில் பாடைக்கட்டி விசேஷம் சொல்லிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவா அந்த ஊரில் வந்து செத்து போன மாதிரி பாடை கட்டி அதில் படுத்துன்ட்டு அவளோட குழந்தையிலே வந்து தீப்பந்தம் எடுத்துட்டு வருவா வந்து அதுக்கப்புறமா அம்பாளை சுற்றி வந்து அடுத்த பிறப்பு கிடைக்குங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊரில் விசேஷங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த ஊரில் இந்த நட்ட நடுவில் தான் இருக்கு நாம் பார்க்க போகிற கோவில். இந்த கோவிலில் இருக்கிற அம்பாள் வந்து விசாலாட்சி அம்பாள் தெற்க பார்த்து இருக்கா. சுவாமி வந்து ஸ்ரீ காசி விஸ்வநாதர். இந்த காசி விஸ்வநாதர் வந்து கிழக்க பார்த்துட்டுருக்கார். இந்த கோவிலே காசி விஸ்வநாதர் கோவிலே வந்து இந்த ஊருக்கு நடுவில் இருக்குது. இங்கே சுவாமிக்கு முன்னாடி ஒரு நந்தி பகவான் சின்னதாக மண்டபத்தில் இருக்கார். சுவாமி கருவறை வாசலில் இடது பக்கம் பிள்ளையார் பிள்ளையார் பக்கத்தில் ஒரு நாகரும் இருக்கார். அங்கே சுவாமி கருவறை வாசல்லையே ஒரு ஆள் வந்து ஒரு ஆண் கையை கூப்பிண்டு வணங்கின நிலையில் இருக்க இந்த பெரியவர்கிட்ட நான் ஜஸ்ட்டு கேட்டேன். நான் இவர் வந்து ஏதாவது சோழ ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எந்த ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரிஞ்சது அவர் கோபமாக இருந்தார்னு, ஆனாலும் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை நாங்கள் வந்து பரம்பரை செட்டியார் பரம்பரை, நாங்கள் எங்களோட பரம்பரையில் வந்த மூதாதையர் ஒருத்தர் தான் இவர் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னார். சரின்னு சொல்லி அதை கேட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சல வரலாறை பற்றி கூகுளில் படிக்கும்போது தான் தெரிய வந்தது இந்த ஊரோட வரலாறுங்கிறது என்னன்னாக்கா, ஆதி காலத்தில் அதாவது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் காத கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாலாம், ஒருத்தர் இருந்தாராம். அந்த காத கவுண்டருக்கு கோவிந்தம்மாள்னு ஒரு மனைவி. இந்த கோவிந்தம்மாளுங்கிறவா வந்து நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் பண்ணி அது எல்லாத்தையும் விற்கிற வியாபாரம் பண்ணின்னு இருந்தாலாம். இவா ரெண்டு பேருமே ரொம்ப பக்தி நிறைஞ்ச தம்பதியாக இருந்திருக்கா. அவள் இந்த வலங்கை மான் பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த புங்கஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இவா இந்த வியாபார விஷயமா போய் தின்பண்டெல்லாம் விற்றுட்டு வர்ற போகிற நேரத்துக்கு புங்கஞ்சேரிங்கிற இடத்துல ஒரு பொன் குழந்தை ஒன்று அவளுக்கு கிடச்சதான். அந்த பொன் குழந்தைய அவள் சீதலா அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வந்திருக்கா. அந்த குழந்தைக்கு வந்து வைசூரிங்கிற அம்மன் நோய் வந்துருத்தான் கொஞ்சம் காலம் கழித்து. அந்த அம்மன் நோய் வந்து அந்த குழந்தை வந்து அந்த வைசூரிக்கோசரம் அந்த குழந்தை தவறி போயிடுது. குழந்தை இறந்து போனவுடனே ஒரு நாளைக்கு இவாளோட கனவில் மாரியம்மன் வந்து, நான் தான் குழந்தை வடிவிலேயே வந்தேன், நான் என்னை எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கலாம், அந்த குழந்தைய அடக்கம் பண்ண இடத்துல ஒரு கோவிலை கட்டுங்கோன்னு சொல்லி அப்படி தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி புஸ்தகத்தில் வாசித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்திருக்குன்னா, இந்த கோவில் வந்து திருப்பி கொஞ்சம் சிதலமாக இருந்திருக்கு. இது வந்து பரம்பரையாக நிறையா செட்டியார்கள் தான் வச்சு பார்த்துட்டு வந்துட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2007 கிட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி என்ன ஆயிருக்குனாக்கா, இந்த ஊரை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து ஜி பன்னீர்செல்வம்னு, அவரும் அவரோட மனைவின்னு நினைக்கிறேன் சத்யபாமாங்கிறவா, அவளுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் அருள்வாக்கு வந்து இந்த கோவிலை திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணுங்கோன்னு சொன்னபடியாக 2007 சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளோட ஆசீர்வாதத்தோடு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அங்கே ஒரு கல்வெட்டு மூலியமாக தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவர் திரு கடம்பூர் விஜய் அவர்கள் மூலியமாக தான் தெரிஞ்சது இந்த கோவிலோட
சுற்றி வரும்போது கோவில் கோஷ்டத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்க, அதை தவிர ஒரு இந்த சைனாக்கார இவர் புத்தர், அந்த சிரிக்கும் லாஃபிங் புத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புத்தர் ஒன்றத்தை வச்சுருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனால் நான் சுற்றி வர்றதுக்கு எனக்கு பாதை இல்லாதபடியாக என்னால் சுற்றி போய் பார்க்க முடியலை. இந்த கோவிலை வந்து இப்போவும் இவர் தான் பார்த்துட்டுருக்கார். இந்த கோவிலை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வர்றவாளுக்கு எல்லாருக்கும் தரிசனம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோபப்படாமல் அவர் வழி விட்டுட்டு இருந்தார்னா இந்த கோவிலையும் நல்லபடியாக கொண்டு வரலாம். நிறையா பேர் வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு வழியாகும். இவர் வந்து வழி அடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரே குப்பையும் குளமுமாக வச்சுட்டுருக்கார். இதுக்கும் அந்த அம்பாள் தான் வந்து அவருக்கு சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். கண்டிப்பாக வலங்கைமான்ங்கிற ஊருக்கு போகிறவா, இது வந்து மன்னார்குடியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துலேயும் கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கிற கோவில், போகிறவா இங்கே இருக்கிற இந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் கோவிலையும் தரிசனம் பார்த்துட்டு அம்பாளோட சிவனோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம். தேங்க்யூ.